முக்கிய செய்திகள். 400 ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிப்பால் மக்கள் அச்சம். ஈரானுக்கு பாடம் கற்பிக்கப்படும் என நெத்தன்யாகு எச்சரிக்கை. போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தல். பட்டியலின மக்களின் இடஒதுக்கீட்டை முடக்க பாஜக முயற்சி. சங் பரிவார் அமைப்புகளின் பகல் கனவு பலிக்காது என ராகுல்காந்தி ஆவேசம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என கணிப்பு. வட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் நள்ளிரவில் திடீரென சரமாரியாக ஏவுகணைகளில் ஏவி தாக்குதல் நடத்தியதில் 40 மேற்பட்டோர் உயிரிழந்ததால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் 40,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். காசா பகுதியை தரைமட்டமான நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடியாக அந்த அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் கொலை செய்ததுடன் லெபனானில் தரைவழி தாக்குதலையும் தொடங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் நள்ளிரவில் இஸ்ரேல் மீது 400 மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. டெல் அவிவ், ஜெருசலம் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இரவு முழுவதும் சரமாரியாக ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதால் இஸ்ரேலின் மத்திய பகுதிகளில் சைரன் ஒலித்தபடி இருந்தது. வாகனங்களில் சென்றவர்கள், பணியில் இருந்தவர்கள் என அலறி அடித்து ஓடும் காட்சியை இஸ்ரேலின் வீதிகளில் காண முடிந்தது. பதுங்கு குடிகளில் தஞ்சம் அடைந்த மக்களை மறு உத்தரவு வரும் வரை வெளியே வர வேண்டாம் என்று இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது. ஈரானின் ஏவுகணைகள் தாக்குதலில் டெல் அவிவ் நகரில் ரயில்வே நிலையங்கள் கடுமையாக சேதம் அடைந்தன. 40 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் தலைமை அலுவலகம் அருகில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் உதவியுடன் சில ஏவுகணைகளை இடைமறித்து இஸ்ரேல் அழித்தது. ஈரான் தாக்குதலை தொடர்ந்து ஈராக், ஜார்டன், லெபனான் ஆகிய நாடுகள் தங்களது வான் எல்லையை மூடின. இஸ்ரேல் மீதான தாக்குதலை காசா, ஈராக், லெபனான், ஈரான் நாட்டு மக்கள் பாடல்களை பாடியும் நடனமாடியும் வரவேற்றனர். ஈராக்கில் பாக்தாத் நகரில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் புகைப்படம் மற்றும் கொடிகளை கையில் ஏந்தி பேரணியாகவும் வாகனங்களில் ஊர்வலமாகவும் ஏராளமானோர் சென்றனர். ராணுவ வீரர்கள் துப்பாக்கிகளுடன் நடனமாடி கொண்டாடினர். மத்திய கிழக்கில் அடாவடி செய்து வரும் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு மக்கள் தெரிவித்தனர். ஈரான் இஸ்ரேல் மோதலை தொடர்ந்து இரு நாடுகளில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேலை நோக்கி வரும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ள நிலையில் போரை உடனே நிறுத்துமாறு ஐநா வலியுறுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் இருந்தவாறு ஈரான் தாக்குதலை பார்த்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலை நோக்கி வரும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறு ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டார். ஈரானின் தாக்குதலை கண்டிப்பதாக கூறியுள்ள அவர் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்கா இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் கேட்ஸ் ராமரும் ஈரான் தாக்குதலை கண்டித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாக கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த தாக்குதலுக்கான விலையை அந்த நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் நாட்டு மக்களை பாதுகாக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். போரை ஈரான் விரும்பவில்லை என்றாலும் நாட்டை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என்பதை இஸ்ரேலுக்கு காண்பிக்கவே இந்த தாக்குதல் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதலை கண்டித்துள்ள ஐநா தலைவர் ஆண்டனியோ குட்ரோஸ் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றத்தை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றும் போராட்டத்தில் ஹரியானா தேர்தல் ஒரு போர்க்களம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். ஹரியானாவில் வரும் 5 ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தின் சோனிபட் நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சங்கல்ப் யாத்திரையில் திரு ராகுல்காந்தி கலந்து கொண்டு பேசுகையில் டாக்டர் அம்பேத்கரை வணங்கும் பாஜக மறுபுறம் அவர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்திட 24 முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜகவும் RSS அமைப்பும் விரும்பவில்லை, ஆனால் அதற்காக காங்கிரஸ் கட்சி சாகவும் தயாராக உள்ளது என்று கூறிய திரு ராகுல்காந்தி அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் போராட்டத்தில் ஹரியானா ஒரு போர்க்களமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஓரிரு பெரும் பணக்காரர்களின் நலனுக்காகவே பாஜக அரசு நடைபெற்று வருகிறது என்று விமர்சித்த அவர் அரசு வேலைகளை RSS தொண்டர்களுக்கு ஒதுக்கிவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார். சாரா கா சாரா பைசா பக்கடா தியா அகர் ஆப் இன்சே பூச்சோங்கே யே கேங்கே நஹி பையா பேங்க் ஹமே
कर्जा नहीं देगा बैंक तो हिंदुस्तान में आज अदानी और अंबानी को ही पैसा दे सकता। பட்டியல் இன மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர பாஜக தொடர்ந்து முயற்சி செய்து வரும் நிலையில் காங்கிரஸ் அதை முழு பலத்துடன் பாதுகாக்கும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார். ஹரியானாவில் போதைப் பொருள் பிரச்சினை அதிகரித்து வருகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், அதானியின் முந்த்ரா துறைமுகத்தில் டன் கணக்கில் போதைப் பொருள் சிக்கிய போதும் ஆட்சியில் உள்ள பாஜக அரசு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை நேற்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி எப்போதும் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று தாமதமாக இந்த மாதத்தின் 3வது வாரத்தில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சென்னை வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன், வடதமிழக பகுதிகளில் இயல்பை விட வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் என்றார். தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட மழை சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லா நினா உருவான கடந்த 42 ஆண்டுகளில் 29 ஆண்டுகளில் இயல்பை விட அதிக மழை பெய்துள்ளது என்று திரு பாலச்சந்திரன் கூறினார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திர பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தின் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்யும் நிகழ்வு தற்போது அதிகமாக நடக்கிறது என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் தென்மேற்கு பருவமழை 39 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் இயல்பை விட 14% அதிகம் என்றும் அவர் கூறினார். கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ஆந்திரா, ராயலசீமா ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். இதனிடையே மதுரை, மேலூர் மற்றும் திருமங்கலம் பகுதிகளில் நேற்று மாலை 1 மணி நேரத்துக்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகள் வெள்ளக்காடாகின. தங்க நகைகளின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொடும் சூழ்நிலையில் விலை குறைவான தங்க நகைகளை வாங்குவதில் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த சுவாரஸ்ய விவரங்களை பார்ப்போம். தங்கத்திற்கும் பெண்களுக்கும் பிரிக்க முடியாத உறவு காலம் காலமாக தொடர்ந்து கொண்டே உள்ளது. பொன் மீது பெண்களுக்கு உள்ள ஆர்வம் என்றுமே குறைவது இல்லை. அதற்கு முக்கிய காரணம் தங்கம் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான ஆபரணம் என்பதை தாண்டி அது ஒரு மிகச்சிறந்த சேமிப்பு என்பதாலும் தான். ஆனால் தற்போது தங்க நகைகளின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இளம் பெண்களின் கவனம் 18 கேரட் மற்றும் 14 கேரட் நகைகளின் மீது திரும்பியுள்ளது. 22 கேரட் நகைகள் செய்யும் போது அது மிகவும் பிரம்மாண்டமாகவும் குறைந்த வகைகளில் வடிவமைக்கும் வகையில் இருக்கும். ஆனால் 18 கேரட் 14 கேரட் நகைகள் செய்யும் போது தினந்தோறும் அணிந்து கொள்ளும் வகையில் சௌகரியமானதாகவும் நுணுக்கமான டிசைன்களிலும் உருவாக்கப்படும். 22 கேரட்டும் எனக்கு பிடிக்கும், பட் அது வந்து எனக்கு லைக் அக்கேஷ்னலாக நான் யூஸ் பண்ணுறதுக்குனா எனக்கு அது ஓகே. பட் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்குன்னு எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து 18 and 14 கேரட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது நீங்கள் சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்குது அண்ட் டிசைன்ஸும் நிறைய இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னா அது எனக்கு அட்வான்டேஜஸ் தான். நான் வந்து லைக் 22 கேரட்டை விட 18 and 14 கேரட் தான் நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறேன். நகைக்கடைகளில் ஆரம்ப காலங்களில் பெரும்பாலும் 22 கேரட் தங்க நகைகளே நிறைந்திருந்தன. இப்போதைய விலை உயர்வு 18 கேரட் 14 கேரட் தங்க நகைகளின் தேவையை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 18 மற்றும் 14 கேரட் தங்கத்திலும் உறுதியான நகைகளை செய்து கொடுக்க முடியும் என நகை விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். 22 கேரட்டோட விலை ஏறிக்கொண்டே போகிறது. இன்னும் 1 வருடத்திலோ அல்லது 2 வருடத்திலோ 10,000 ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அப்போ நம்ம தங்கனையை யாருமே வாங்க முடியாதோ அப்படின்னு ஒரு ஏக்கமும் பயமும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆபத் பாந்தனம் வந்திருக்குது அந்த 18 கேரட். ஸோ இந்த 18 கேரட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நகைகளும் பண்ண முடியும். ஈவன் ஃப்ரம் அ மினிமம் 1 to 2 கிராம்ஸ் நான் உங்களுக்கு செயின் கொடுக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும்.
18 கேரட் ஆபரண நகைகள் என்பது நீண்ட காலமாகவே இருந்தாலும் அதை பெரும்பாலானோர் விரும்பவில்லை. 22 கேரட் நகையை வாங்கினால்தான் நாம் சரியாக சேமிக்கின்றோம் என்ற எண்ணம் மக்களிடையே உள்ளது. அதே நேரத்தில் இவ்வாறு கேரட் குறைந்த நகைகள் மீதான மோகம் இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளிடையே வேகமாக அதிகரித்து வருகிறது. மதுரை விமான நிலையம் இனி 24 மணி நேரமும் இயங்கும். ஒரு விமான நிலையத்தை சர்வதேச முனையமாக அறிவிக்க அந்த விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருப்பதுடன் அதற்கேற்ற பணியாளர்களையும் நியமிக்க வேண்டியது அவசியம். இந்நிலையில் இதுவரை காலை 6:55 மணி முதல் இரவு 9:25 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த மதுரை விமான நிலையம் இனி 24 மணி நேரம் செயல்படும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் மதுரையில் விமான சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிடும் வகையில் மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் எம்பிக்கள் திரு சு வெங்கடேசன், திரு மாணிக்கம் தாக்கூர், எம்எல்ஏக்கள் திரு அசோகன், திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு சு வெங்கடேசன் தென் மாவட்ட மக்களின் 25 ஆண்டு கால கனவு நிறைவேறியதாக குறிப்பிட்டுள்ளார். தூங்கா நகரின் விமான நிலையம் இனி தூங்காது என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் அந்த அமைப்பு சார்பில் நேற்று பேரணி நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி சுமார் 5 கிலோமீட்டர் சென்று அவுரி திடலை அடைந்தது. அப்போது தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கையில் பதாகைகளை ஏந்தி சென்ற திராவிடர் கழகத்தினர் மொட்டையடித்து தமிழர்களை அவமதித்த இலங்கை அரசை மத்திய அரசு கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கி வீரமணி தமிழ்நாட்டு மீனவர்களை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களுடைய ஆதாரங்களை வாழ்வாதாரங்களை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. மீனவர்களை கைது செய்து உள்ளே அடைப்பது மட்டுமல்ல, அவர்களை அவமானப்படுத்துவதை போல மொட்டையடித்து சிறைச்சாலையில் வைப்பது, அபராதம் வைப்பது, அவர்களுடைய வாழ்வாதாரமான படகுகளை பறித்து கொண்டு போய் வைத்திருப்பது போன்ற கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி மைனாரிட்டி அரசு இடையறாமல் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மத்திய அரசு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பலமுறை கடிதம் எழுதியும் அதற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் இருப்பதற்கும் திரு கி வீரமணி கண்டனம் தெரிவித்தார். சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அரசை நிறுத்தி தமிழக மீனவர்கள் கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் 600 எடை கொண்ட செங்குத்து தூக்கு பாலத்தினை முதற்கட்டமாக 10 அடி வரை மேல் தூக்கி நடத்திய சோதனை வெற்றி பெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாலத்தின் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. புதிய ரயில் பாலத்தில் மின்சார ரயில் இயங்குவதற்கான மின் கம்பங்கள் பொருத்தும் பணிகள் நிறைவு பெற்று செங்குத்து பாலத்தில் லிப்ட் ஏற்றி இறக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. இந்நிலையில் 600 டன் எடை கொண்ட செங்குத்து பாலம் ஏற்றி இறக்கி சோதனை செய்யும் பணி நேற்று நடைபெற்றது. இதில் முதல் கட்டமாக 10 அடி தூரம் வரை செங்குத்து பாலத்தினை மேல் நோக்கி தூக்கி சோதனை செய்யப்பட்டது. சோதனை வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் வெடிகள் வைத்து ஊழியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை பாம்பன் சாலை பாலத்தில் நின்று சுற்றுலா பயணிகள், ராமேஸ்வரம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். எப்போது ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் காத்திருக்கின்றனர். உரம், பூச்சி மருந்து உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களுக்கான GST வரியை ரத்து செய்யுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே வேலாயுதம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெல், வெற்றிலை, கரும்பு, கடலை உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு நியாயமான விலையிலும் தங்கு தடையின்றி உரம், பூச்சி மருந்து உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதற்காக வேலாயுதம்பாளையத்தில் விவசாயிகள் சங்க நிலையம் இயங்கி வருகிறது. ஆனால் இடுபொருட்களுக்கு GST வரி விதிக்கப்பட்டதால் விற்பனை மந்தமாகியிருப்பதாகவும் கடையை இழுத்து மூட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தினர் கவலை தெரிவிக்கின்றனர். GST வரியிலிருந்து விவசாய இடுபொருட்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். விவசாய இடுபொருட்களுக்கு GST வரி இல்லாமல் கொடுக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு தரமான பொருள் கிடைக்கும், விலை குறைவாகவும் கிடைக்கும். GST-னால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் சங்க கடையை காட்டிலும் குறைந்த விலைக்கு உரம் உள்ளிட்ட பொருட்கள் தனியார் கடைகளில் கிடைப்பதாக சங்கத்தினர் கவலை தெரிவிக்கின்றனர். GST வரி விதிப்பிலிருந்து விவசாய இடுபொருட்களுக்கு விலக்கு அளித்து விவசாயத்தையும் விவசாய விற்பனை நிலையங்களையும் பாதுகாக்க அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயத்தின் வன சுற்றுலா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹனூர் அருகே மாதேஸ்வரன் மலை வனப்பகுதியில் உள்ள இந்த சரணாலயம் 949 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் லோகனஹல்லி பகுதியில் 18 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வனப்பகுதிக்குள் சென்று வரும் வகையில் கர்நாடக வனத்துறை சார்பில் வன சுற்றுலா தொடங்கப்பட்டுள்ளது. இதில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, மயில், மான்கள் என ஏராளமான விலங்குகள் தென்படுவதால் வன சுற்றுலா செல்வோரை உற்சாகம் கொள்ள வைத்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்லும் இந்த வாகன பயணத்தில் மிக அரிதாக நீர்த்தேக்க பகுதிகளில் புலிகளும் சிறுத்தைகளும் உலாவுருவதை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். பல்வேறு வகையான அரிய வகை பறவைகளும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். இஸ்ரேல் மீது ஈரான் நள்ளிரவில் திடீரென சரமாரியாக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. ஈரானுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.